வெல்கம் வெல்கம் டு மும்பை சமையல். இன்னைக்கு மும்பை சமையல உங்களுக்கு பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு ஒரு 300 கிராம் பூசணிக்காய், ஒரு கால் முறி தேங்காய், 10 மிளகாய் வத்தல், கொஞ்சம் காயம், சீரகம், தாளிப்புட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய் வத்தல் சீரகம் எல்லாம் நம்ம அரைச்சிக்கணும். பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூசணிக்காயை தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி காமிச்சிருக்கு, கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தங்கரைச்சி, கடுகு எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை கடுக்கலாம். போட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் தட்டி வச்சுக்கிற 5 பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காய் கூட்டு நீங்களும் உங்க வீட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மெத்தட்ல செஞ்ச ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். நான் எடுத்துக்கிற வத்தல்ல காரம் இல்லை, அதனால தான் நான் 10 வத்தல் சேர்த்துருக்கேன். இங்கே காரம் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ கேஸ் சிம்மில் வச்சு அஞ்சு வேகட்டும். நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இந்த பூசணிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம இதில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை 5-7 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துட்டு பூசணிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நம்ம காயத்து வச்சுருக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல. இந்த பூசணிக்காய் வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வத்தல், சீரகம், தேங்காய் எனக்கு பூசணிக்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி சேர்க்க தேவையே இல்லை, ஏன்னா அதே தண்ணி சத்துள்ள காய் தான். அதனால நம்ம இந்த மசாலா மட்டும் 2 நிமிஷம் வேக வச்சு இறக்கி கூட்டு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இது நீங்களும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். உப்பு சரியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். உப்பு தேங்காய் சீரகத்தோட பச்சை வடை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல மசாலா வடை போயிடுச்சு, பச்சை வாசனை பாருங்கள், நல்ல ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணுவோம். பாருங்கள், சூப்பரான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.